திருச்செற்றம்பலம் சிவபுராணத்தில் இன்று 70 வரி முதற்கொண்டு 75 வரி வரையிலான பொருள் விளக்கத்தை அறிவோமா? அன்பர்க்கு அன்பனே யாவையுமாயல்லையுமாம் சூதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார்த்தம் கருத்தின். அன்பர்க்கு அன்பனே, அன்பு செய்யும் அடியவர்களுக்கு அன்பு காட்டி அருள்பவனே, அனைத்திலும் நிறைந்தவனே, யாதுமாய் நின்றவனே, யாதுமாயிருப்பவனும் அவற்றில் எதுவும் இல்லாதவனும் அவனே. அதாவது உருவமாகவும் அருவமாகவும் அருவுருவாக இருப்பவனும் அவனே என்கிறார் மணிவாசகர். சோதியனே துன் இருளே, சோதி ஒளியானவன், அடர்ந்த இருளானவன். முரணாக வரும் இக்கருத்தின் விளக்கம் அவன் திருவடியை பற்றுவோருக்கு ஒளியாகவும் பற்றாதவர்களுக்கு இருளாகவும் திகழ்பவன். தோற்றமும் முடிவும் இல்லாதவனே ஆதியனே. ஆதி என்பது தோற்றம், அந்தம் என்பது முடிவு. தோற்றமும் முடிவும் நடுவும் எதுவும் இல்லாதவனே. வழிய வந்து என்னை ஆட்கொண்ட எந்தன் தந்தையே, கூர்த்தமை ஞானத்தால் கூர்மையான நுண்ணிய நுட்பமான ஞான அனுபவம் இன்றி அப்பரம்பொருளை நாம் நெருங்க முடியாது என்கிறார் மணிவாசகப் பெருமான். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.